சூரா அத்தௌபா. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். மூமீன்களே, முஷ்ரிக்குகளில் இணை வைத்து வணங்குபவர்களில் எவர்களுடன் நீங்கள் உடன்படிக்கை செய்துள்ளீர்களோ அவர்களிடம் இருந்து அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் விலகிக் கொண்டனர். எனவே முஷ்ரிக்குகளை நோக்கி, நீங்கள் 4 மாதங்கள் வரையில் இப்பூமியில் சுற்றித் திரியுங்கள். நிச்சயமாக நீங்கள் அல்லாஹுவை தோற்கடிக்க முடியாதவர்கள் என்பதையும், நிச்சயமாக அல்லாஹ் காபிர்களை இழிவுபடுத்துவான் என்பதையும் நீங்கள் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் முஷ்ரிக்குகளுடன் செய்திருந்த உடன்படிக்கையை விட்டும் நிச்சயமாக விலகிக் கொண்டார்கள் என்பதை ஹஜ்ஜுல் அக்பர், மாபெரும் ஹஜ்ஜுடைய நாளில் மனிதர்களுக்கு அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் வெளிப்படையாக அறிவிக்கின்றனர். எனவே நீங்கள் இணை வைப்பதிலிருந்து மனம் திருந்தி விலகிக் கொண்டால் அது உங்களுக்கே நலமாகும். புறக்கணித்து விட்டால் நிச்சயமாக நீங்கள் அல்லாஹுவை தோற்கடிக்க முடியாதவர்கள் என்பதை உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். நபியே, நிராகரிப்போருக்கு நோவினை தரும் வேதனை இருக்கிறது என்று நீர் நன்மாராயம் கூறுவீராக. ஆனால் நீங்கள் உடன்படிக்கை செய்து கொண்ட இந்த முஷ்ரிக்குகளில் எவர்கள் உடன்படிக்கையில் உங்களுக்கு எதையும் குறைத்து விடாமலும் உங்களுக்கு விரோதமாக எவருக்கும் உதவி செய்யாமலும் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அவர்களின் உடன்படிக்கையை அதன் காலக்கெடு வரையில் பூரணமாக நிறைவேற்றுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பயபக்தி உடையோரை நேசிக்கின்றான். போர் விலக்கப்பட்ட துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப் ஆகிய 4 சங்கைமிக்க மாதங்களும் கழிந்துவிட்டால் முஷ்ரிக்குகளை கண்ட இடங்களில் வெட்டுங்கள், அவர்களை பிடியுங்கள், அவர்களை முற்றுகையிடுங்கள், ஒவ்வொரு பதுங்குமிடத்திலும் அவர்களை குறிவைத்து உட்கார்ந்திருங்கள். ஆனால் அவர்கள் மனம் திருந்தி தம் பாவங்களிலிருந்து தௌபா செய்து மீண்டு தொழுகையையும் கடைபிடித்து ஏழை வரியாக ஜகாத்தும் முறைப்படி கொடுத்து வருவார்களானால் அவர்களை அவர்கள் வழியில் விட்டுவிடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்போனாகவும் கிருபை உடையவனாகவும் இருக்கின்றான். நபியே, முஷ்ரிக்குகளில் யாரேனும் உங்களிடம் புகலிடம் தேடி வந்தால் அல்லாஹுடைய வசனங்களை அவர்கள் செவியேற்கும் வரையில் அவருக்கு அபயம் அளியுங்கள். அதன்பின் அவரை அவருக்கு பாதுகாப்பு கிடைக்கும் வேறு இடத்திற்கு பத்திரமாக அனுப்பிவிடுங்கள். ஏனென்றால் அவர்கள் நிச்சயமாக அறியாத சமூகத்தினராக இருக்கிறார்கள். அல்லாஹுவிடத்திலும் அவனுடைய தூதரிடத்திலும் முஷ்ரிக்குகளின் உடன்படிக்கைக்கு எப்படி மதிப்பிருக்க முடியும்? ஆனால் நீங்கள் மஸ்ஜிதுல் ஹராம், காபத்துல்லா முன் எவர்களுடன் உடன்படிக்கை செய்து கொண்டீர்களோ அவர்கள் தம் உடன்படிக்கைப்படி உங்களுடன் நேர்மையாக நடந்து கொள்ளும் வரை நீங்களும் அவர்களுடன் நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பயபக்தி உடையோரை நேசிக்கின்றான். எனினும் அவர்களுடன் எப்படி உடன்படிக்கை இருக்க முடியும்? உங்கள் மேல் அவர்கள் வெற்றி கொண்டால் உங்களிடையே உள்ள உறவின் முறையையும் உங்களிடையே இருக்கும் உடன்படிக்கையையும் அவர்கள் பொருட்படுத்துவதே இல்லை. அவர்கள் தம் வாய்மொழிகளை கொண்டு தான் உங்களை திருப்திப்படுத்துகிறார்கள். ஆனால் அவர்களுடைய இதயங்களோ உங்களை விட்டு விலகிவிடுகின்றன. அவர்களில் பெரும்பாலோர் பாவிகளாக இருக்கின்றனர். அவர்கள் அல்லாஹுவின் வசனங்களை சொற்ப விலைக்கு விற்கின்றனர். இன்னும் அவனுடைய பாதையிலிருந்து மக்களை தடுக்கிறார்கள். நிச்சயமாக அவர்கள் செய்து கொண்டிருந்த காரியங்கள் மிகவும் கெட்டவை. அவர்கள் எந்த மூமீனின் விஷயத்திலும் அவர்தம் உறவினர் என்பதையும் அவருடன் செய்திருக்கும் உடன்படிக்கையை பற்றியும் அவர்கள் பேணி நடந்து கொள்ள மாட்டார்கள். மேலும் நிச்சயமாக இவர்களே வரம்பு மீறியவர்கள் ஆவார்கள். ஆயினும் அவர்கள் தௌபா செய்து மனம் திருந்தி தம் தவறுகளில் இருந்து விலகி தொழுகையை கடைபிடித்து ஜகாத்தையும் முறையாக கொடுத்து வருவார்களானால் அவர்கள் உங்களுக்கு மார்க்க சகோதரர்களே. இவ்வாறே நாம் அறிவுள்ள சமூகத்தினருக்கு நம் வசனங்களை விளக்குகிறோம். அவர்களுடைய உடன்படிக்கைக்கு பின் தம் சத்தியங்களை அவர்கள் முறித்துக் கொண்டு உங்களுடைய மார்க்கத்தை பற்றியும் இழித்து குறை சொல்லிக் கொண்டிருப்பார்களானால் நிராகரிப்பவர்களின் தலைவர்களுடன் போர் புரியுங்கள். ஏனெனில் அவர்களுடைய சத்தியங்கள் நிலைத்திருக்கவில்லை. இத்தகைய விஷமே செயல்களிலிருந்து அவர்கள் விலகிக் கொள்ளலாம். தங்களுடைய சத்திய உடன்படிக்கைகளை முறித்துக் கொண்டு நம் தூதரை ஊரை விட்டு வெளியேற்றவும் சூழ்ச்சி செய்த மக்களுடன் நீங்கள் போர் புரிய வேண்டாமா? அவர்களே வாக்குறுதி மீறி உங்களை தாக்க முதல் முறையாக துவங்கினர். நீங்கள் அவர்களுக்கு அஞ்சுகிறீர்களா? அப்படியல்ல. நீங்கள் மூமீன்களாக இருப்பீர்களானால் நீங்கள் அஞ்சுவதற்கு தகுதியுடையவன் அல்லாஹ் ஒருவனேதான். நீங்கள் அவர்களுடன் போர் புரியுங்கள். உங்களுடைய கைகளைக் கொண்டே அல்லாஹ் அவர்களுக்கு வேதனை அளித்து அவர்களை இழிவுபடுத்தி
அவர்களுக்கு எதிராக அவன் உங்களுக்கு உதவி செய்து அவர்கள் மேல் வெற்றி கொள்ளச் செய்வார். இன்னும் மூமின்களின் இதயங்களுக்கு ஆறுதலும் அளிப்பார். இவர்களுடைய இதயங்களில் உள்ள கோபத்தை போக்கிவிடுவான். தான் நாடியவரின் தௌபாவை மன்னிப்பு கோருதலை ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹ் எல்லாம் அறிந்தவனாகவும் பூரண ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான். மூமின்களே, உங்களில் யார் அல்லாஹுவின் பாதையில் போர் செய்தனர் என்பதையும் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் மூமின்களையும் தவிர வேறு எவரையும் அந்தரங்க நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளவில்லை என்பதையும் அல்லாஹ் உங்களை சோதித்து அறியாத நிலையில் நீங்கள் விட்டுவிடப்படுவீர்கள் என்று நினைக்கின்றீர்களா? அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றையெல்லாம் நன்கு அறிந்தவனாகவே இருக்கின்றான். தங்கள் குஃப்ரின் மீது தாங்களே சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த முஷ்ரிக்குகளுக்கு அல்லாஹுவின் மஸ்ஜிதுகளை பரிபாலனம் செய்ய உரிமையில்லை. அவர்களுடைய நற்கருமங்கள் யாவும் பயன் தராது, அழிந்து விட்டன. அவர்கள் என்றென்றும் நரகத்தில் தங்கிவிடுவார்கள். அல்லாஹுவின் மஸ்ஜிதுகளை பரிபாலனம் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹுவின் மீதும் இறுதி நாள் மீதும் ஈமான் கொண்டு தொழுகையை கடைபிடித்து ஜகாத்தை முறையாக கொடுத்து அல்லாஹ் அல்லாத வேறு எதற்கும் அஞ்சாதவர்கள்தான். இத்தகையவர்தான் நேர்வழியில் இருப்பதாக நம்பத்தக்கவர்கள். ஈமான் கொள்ளாத நிலையில் ஹாஜிகளுக்கு தண்ணீர் புகட்டுவோரையும் கஅபத்துல்லாவை புனித பள்ளியை நிர்வாகம் செய்வோரையும் அல்லாஹுவின் மீதும் இறுதி நாள் மீதும் ஈமான் கொண்டு அல்லாஹுவின் பாதையில் அறப்போர் புரிந்தோருக்கு சமமாக ஆக்கிவிட்டீர்களா? அல்லாஹுவின் சமூகத்தில் இவ்விருவரும் சமமாக மாட்டார்கள். அநியாயக்காரர்களை அல்லாஹ் நேர்வழியில் செலுத்த மாட்டான். இவர்கள் ஈமான் கொண்டு தம் நாட்டை விட்டும் வெளியேறி தம் செல்வங்களையும் உயிர்களையும் தியாகம் செய்து அல்லாஹுவின் பாதையில் அறப்போர் செய்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹுவிடம் மகத்தான பதவிகள் உண்டு. அவர்கள்தான் நிச்சயமாக வெற்றியாளர்கள். அவர்களுக்கு அவர்களுடைய இறைவன் தன்னுடைய கிருபையையும் திரு பொருத்தத்தையும் அளித்து சுவனபதிகளையும் தருவதாக நன்மாராயம் கூறுகிறார். அங்கு அவர்களுக்கு நிரந்தரமான பாக்கியங்கள் உண்டு. அவற்றில் அவர்கள் என்றென்றும் தங்குவார்கள். நிச்சயமாக அல்லாஹ் இடத்தில் அவர்களுக்கு மகத்தான நற்கூலி உண்டு. ஈமான் கொண்டவர்களே, உங்கள் தந்தைமார்களும் சகோதரர்களும் ஈமானை விட்டு குஃப்ரை நேசிப்பார்களானால் அவர்களை நீங்கள் பாதுகாப்பாளர்களாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். உங்களில் யாரேனும் அவர்களை பாதுகாப்பாளர்களாக எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக அவர்கள் அநியாயக்காரர்கள் ஆவார்கள். நபியே, நீர் கூறும், உங்களுடைய தந்தைமார்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய சகோதரர்களும் உங்களுடைய மனைவிமார்களும் உங்களுடைய குடும்பத்தார்களும் நீங்கள் திரட்டிய செல்வங்களும் நஷ்டம் எங்கே ஏற்பட்டு விடுமோ என்று நீங்கள் அஞ்சி நடத்தும் உங்கள் வியாபாரமும் நீங்கள் விருப்பத்துடன் வசிக்கும் வீடுகளும் அல்லாஹ்வையும் அவன் தூதரையும் அவனுடைய வழியில் அறப்போர் புரிவதையும் விட உங்களுக்கு பிரியமானவையாக இருக்குமானால் அல்லாஹ் அவனுடைய கட்டளையை வேதனையை கொண்டு வருவதை எதிர்பார்த்து இருங்கள். அல்லாஹ் பாவிகளை நேர்வழியில் செலுத்துவதில்லை. நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு பல போர்க்களங்களில் உதவி செய்திருக்கின்றான். நினைவு கூறுங்கள். ஆனால் ஹுனைன் போர் நடந்த அன்று உங்களை பெருமகிழ்ச்சி கொள்ளச் செய்த உங்களுடைய அதிகமான மக்கள் தொகை உங்களுக்கு எவ்வித பயனும் அளிக்கவில்லை. மிகவும் பரந்த பூமி உங்களுக்கு அப்போது சுருக்கமாகிவிட்டது. அன்றியும் நீங்கள் புறங்காட்டி பின்வாங்கலானீர்கள். பின்னர் அல்லாஹ் தன்னுடைய தூதர் மீதும் மூமீன்கள் மீதும் தன்னுடைய சாந்தியை இறக்கி அருளினார். நீங்கள் பார்க்க முடியா படைகளையும் இறக்கி வைத்தார். அதன் மூலம் நிராகரிப்போரை வேதனைக்குள்ளாக்கினான். இன்னும் இதுவே நிராகரிப்போரின் கூலியாகும். அல்லாஹ் இதற்கு பின்னரும் தான் நாடியவருக்கு அவர்கள் மனந்திருந்தி மன்னிப்பு கோரினால் மன்னிப்பளிக்கின்றான். அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனாகவும் கிருபை செய்பவனாகவும் இருக்கின்றான். ஈமான் கொண்டவர்களே, நிச்சயமாக இணை வைத்து வணங்குவோர் அசுத்தமானவர்களே. ஆதலால் அவர்களின் இவ் ஆண்டுக்கு பின்னர் சங்கை மிகுந்த இப்பள்ளியை கஅபத்துல்லாவை அவர்கள் நெருங்கக்கூடாது. அதனால் உங்களுக்கு வறுமை வந்துவிடுமோ என்று நீங்கள் பயந்தீர்களாயின் அல்லாஹ் நாடினால் அவன் அதி சீக்கிரம் அவன் தன் அருளால் உங்களை செல்வந்தர்களாக்கி விடுவான். நிச்சயமாக அல்லாஹ் எல்லாம் அறிந்தவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான். வேதம் அருளப்பெற்றவர்களில் இவர்கள் அல்லாஹுவின் மீதும் இறுதி நாளின் மீதும் ஈமான் கொள்ளாமலும் அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் ஹராம் ஆக்கியவற்றை ஹராம் என கருதாமலும் உண்மை மார்க்கத்தை ஒப்புக்கொள்ளாமலும் இருக்கிறார்களோ அவர்கள் தம் கையால் கீழ்ப்படிதலுடன் ஜிஸ்யா என்னும் கப்பம் கட்டும் வரையில் அவர்களுடன் போர் புரியுங்கள். யூதர்கள்
நபி உசைரை அல்லாஹ்வுடைய மகன் என்று கூறுகிறார்கள். கிறிஸ்தவர்கள் ஈசா மசீஹை அல்லாஹ்வுடைய மகன் என்று கூறுகிறார்கள். இது அவர்கள் வாய்களால் கூறும் கூற்றேயாகும். இது இவர்களுக்கு முன் இருந்த நிராகரிப்போரின் கூற்றையே ஒத்திருக்கின்றது. அல்லாஹ் அவர்களை அழிப்பானாக. சத்தியத்தை புறக்கணித்து அவர்கள் எங்கே வருந்தோடுகிறார்கள்? அவர்கள் அல்லாஹ்வை விட்டும் தம் பாதிரிகளையும் தம் சந்நியாசிகளையும் மரியமுடைய மகனாகிய மசீஹையும் தெய்வங்களாக்கிக் கொள்கின்றனர். ஆனால் அவர்கள் ஒரே இறைவனை தவிர வேறெவரையும் வணங்கக்கூடாதென்றே கட்டளையிடப்பட்டுள்ளார்கள். வணக்கத்திற்குரியவன் அவனந்தி வேறு இறைவன் இல்லை. அவன் அவர்கள் இணை வைப்பவற்றை விட்டும் மிகவும் பரிசுத்தமானவன். தம் வாய்களைக் கொண்டே அல்லாஹுவின் ஒளியை ஊதி அணைத்துவிட அவர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் காபிர்கள் வெறுத்த போதிலும் அல்லாஹ் தன் ஒளியை பூர்த்தியாக்கி வைக்காமல் இருக்க மாட்டான். அவனே தன் தூதரை நேர்வழியுடனும் சத்திய மார்க்கத்துடனும் அனுப்பி வைத்தான். முஷ்ரிக்குகள் இணை வைப்பவர்கள் இம்மார்க்கத்தை வெறுத்த போதிலும் எல்லா மார்க்கங்களையும் இது மிகைக்குமாறு செய்யவே அவ்வாறு தன் தூதரை அனுப்பினான். ஈமான் கொண்டவர்களே, நிச்சயமாக அவர்களுடைய பாதிரிகளிலும் சந்நியாசிகளிலும் அநேகர் மக்களின் சொத்துக்களை தவறான முறையில் சாப்பிடுகிறார்கள். மேலும் அல்லாஹ்வின் பாதையை விட்டும் மக்களை தடுக்கிறார்கள். இன்னும் சிலர் பொன்னையும் வெள்ளியையும் சேமித்து வைத்துக் கொண்டு அவற்றை அல்லாஹுவின் பாதையில் செலவிடாது இருக்கின்றனர். நபியே, இவர்களுக்கெல்லாம் நோவினை செய்யும் வேதனை உண்டு என்று நீர் நன்மாராயம் கூறுவீராக. நபியே, அவர்களுக்கு நீர் அந்த நாளை நினைவூட்டுவீராக. அன்று அவர்கள் சேமித்து வைத்த செல்வத்தை நரக நெருப்பில் இட்டு காய்ச்சி அதை கொண்டு அவர்களுடைய நெற்றிகளிலும் விழாப்புறங்களிலும் முதுகுகளிலும் சூடு போடப்படும். இன்னும் இதுதான் நீங்கள் உங்களுக்காக சேமித்து வைத்தது, ஆகவே நீங்கள் சேமித்து வைத்ததை சுவைத்து பாருங்கள் என்று கூறப்படும். நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் மாதங்களின் எண்ணிக்கை ஓராண்டில் 12 ஆகும். இவ்வாறு அவன் வானங்களையும் பூமியையும் படைத்த அந்நாளில் விதித்தான். அவற்றில் 4 மாதங்கள் புனிதமானவை. இதுதான் நேரான மார்க்கமாகும். ஆகவே அம்மாதங்களில் போர் செய்து உங்களுக்கு நீங்களே தீங்கிழைத்துக் கொள்ளாதீர்கள். எனினும் இணை வைப்பவர்கள் உங்களுடன் இம்மாதங்களில் போர் புரிவார்களானால் அவ்வாறே நீங்கள் அனைவரும் அவர்கள் எல்லோருடனும் போர் புரியுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பயபக்தி உடையோருடனேயே இருக்கின்றான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். போர் செய்யக்கூடாது என்று தடுக்கப்பட்ட இம்மாதங்களை அவர்கள் தங்கள் விருப்பப்படி முன்னும் பின்னும் ஆக்குவதெல்லாம் குஃப்ரையே நிராகரிப்பையே அதிகப்படுத்துகிறது. இதனால் நிராகரிப்பவர்களே வழிகெடுக்கப்படுகின்றனர். ஏனெனில் ஒரு வருடத்தில் அம்மாதங்களில் போர் புரிவதை அனுமதிக்கப்பட்டதாக கொள்கிறார்கள், மற்றொரு வருடத்தில் தடுத்து விடுகின்றனர். இதற்கு காரணம் தாங்கள் தடுத்துள்ள மாதங்களின் எண்ணிக்கையை அல்லாஹ் தடுத்திருக்கும் மாதங்களின் எண்ணிக்கைக்கு சரியாக்கி அல்லாஹ் தடுத்திருக்கும் மாதங்களையும் தாங்கள் ஆகமாக்கிக் கொள்வதற்காகத்தான். அவர்களின் இத்தீ செயல்கள் அவர்களுக்கு ஷைத்தானால் அழகாக்கப்பட்டு விட்டன. அல்லாஹ் காபிர்கள் கூட்டத்தை நேர்வழியில் செலுத்த மாட்டான். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுவின் பாதையில் போருக்கு புறப்பட்டு செல்லுங்கள் என்று உங்களுக்கு கூறப்பட்டால் நீங்கள் பூமியின் பக்கம் சாய்ந்து விடுகிறீர்களே, உங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது? மறுமையை விட இவ்வுலக வாழ்க்கையைக் கொண்டே நீங்கள் திருப்தி அடைந்து விட்டீர்களா? மறுமையின் வாழ்க்கைக்கு முன்பு இவ்வுலக வாழ்க்கையின் இன்பம் மிகவும் அற்பமானது. நீங்கள் அவ்வாறு புறப்பட்டு செல்லவில்லையானால் அல்லாஹ் உங்களுக்கு நோவினை மிக்க வேதனை கொடுப்பான். நீங்கள் அல்லாத வேறு சமூகத்தை மாற்றி உங்களிடத்தில் அமைத்து விடுவான். இதற்கு நீங்கள் அவனுக்கு யாதொரு தீங்கும் செய்ய முடியாது. அல்லாஹ் எல்லா பொருட்கள் மேலும் பேராற்றல் உடையவனாக இருக்கின்றான். நம் தூதராகி அவருக்கு நீங்கள் உதவி செய்யாவிட்டால் அவருக்கு யாதொரு இழப்பும் இல்லை. நிராகரிப்பவர்கள் அவரை ஊரை விட்டு வெளியேற்றிய போது நிச்சயமாக அல்லாஹ் அவருக்கு உதவி செய்தே இருக்கும்.